அனைவருக்கும் வணக்கம். சவுதி டூர் சீரீஸில் அடுத்தது நாம் பார்க்க போகிறது மெக்காவுக்கு பக்கத்தில் ஒரு அருவி இருக்கிறதா சொன்னாங்க, அதை தேடி தான் வந்திருக்கிறேன். பார்ப்போம் அந்த அருவி இருக்கிற ஏரியா இது தான். இப்படி உள்ளே போகணுமா, இப்படி உள்ளே சுற்றிக்கிட்டு அந்த வெள்ளாதாரம் தெரியுது பாருங்கள், அது வழியாக உள்ளே போகணுமா. ஸோ போயிட்டு அங்கேருந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். போயிட்டுருக்கிறேன், இங்கே பாருங்கள் ஆஃப் ரோடு தான். இதுக்கு மேலே வண்டியோட டயர் பயது பதியுது. என் வண்டி தம் இல்லை, போயிட்டு உள்ளே போய் சிக்கிட்டா என் மறுபடியும் யாரும் இல்லாமல் போயிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். பாருங்கள் வண்டி இதோடையே திருப்பிட்டேன். இதுக்கு மேலே நடந்து போய்க்கலாம், ஒரு ஒரு கிலோமீட்டர் தான். ஸோ நடந்து போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கிறேன். போயிட்டு அந்த அருவியில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறதா நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கூகுளில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்துக்குவோம், பார்த்துட்டு எப்படிங்கிறத பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பார்க்காம எதுவும் சொல்ல முடியாது, பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே பாய். முதல்ல போனது இந்த மலையோட அந்த பக்கம், கூகுள் தப்பாக வழிகாட்டிடுச்சு. அதனால் மறுபடியும் இந்த பக்கம், அந்த மலைக்கு இந்த பக்கம் வண்டி எடுத்துகிட்டே வந்தாச்சு. வண்டி அங்கே நிற்கிது பாருங்கள், இதில் தான் தண்ணி வருதா சொல்கிறாங்க. இந்த கணவாயில் தான் தண்ணி வருதா சொல்கிறாங்க. போகிறோம், பார்க்குறோம், தண்ணி வருதான்னு செக் பண்ணுவோம். பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டந்தான், ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது நிறைய சிரமங்கள் இருக்குது. ஏன்னா எனக்கு இதில் பயம் என்னென்னா, இப்போ பார்த்தீங்களா மண் எப்படி இருக்குன்னு, இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே வரணும். வண்டி எங்கேயாவது பாஞ்சு நின்றுச்சுன்னா ரொம்ப சிக்கல். ஆனால் இதில் இந்த கெட்டி மண்ணு கீழே ஒன்று இருக்குது, அது கடைசியாக பார்த்திங்கன்னா வரி வரியாக தெரியும். அது இருந்துருச்சுன்னா வண்டி எங்கேயுமே சிக்காது, எவ்வளோ மண் இருந்தாலும் எடுத்துக்கிட்டு வந்துடும். வண்டி 3000 வரைக்கும் தான் கொஞ்சம் சிரமம், 3000 ஆயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த நம்பிக்கையில் வந்தாச்சு. இப்போ பார்ப்போம், இந்த தண்ணியை பார்த்துட்டோம்னா படுற கஷ்டத்துக்கு உண்டான பலனை அனுபவிச்சிட்டோம்னாவே பெரும்பாலும் அந்த கஷ்டம் சாதாரணமாக தெரியும். ஸோ தண்ணி தேடி போகிறோம், வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். நிம்மா அங்கே தான் தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன், வண்டியில் அங்கே நிறைய நிற்கிது. ஸோ போயிட்டு தண்ணி பார்த்துட்டு வீடியோ போடுறேன். பாய். சுற்றி சுற்றி எங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வர்ற ஏரியா தான். இது ஒன்று, இது ஒன்று பாருங்க. ஆனால் அதெல்லாம் தண்ணி இல்லை, அதில் மட்டும்தான் தண்ணி இருக்கிறதா சொல்கிறாங்க. பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா இந்த பழமரம் எப்படி தான் வருதுன்னு தெரியல. இந்த கிளைகளையாக கிணச்சிக்கிட்டு இருக்கிற பழமரம் இந்த சவுதியில் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இங்கே பாருங்க நிறையா இருக்குது. இங்கே பாருங்க அடி வர வரைக்குமே வண்டி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. தண்ணி எது வரலையோன்னு நினச்சேன், இங்கே எல்லாம் ட்ரையாக இருக்கிறத பார்த்து. தண்ணி வருது, ஆனால் கொஞ்சமாக வருது. இதுலேயே மேலே ஏறி போய் பார்ப்பாங்க, மேலே தான் வந்து அருவி இருக்கிறதா சொன்னாங்க. அதையும் பார்ப்போம். வேர்த்து ஊற்றுது. இப்போ வண்டி நிற்கிற இடத்துலேருந்து நானே கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே வந்துட்டேன். ஆனால் இன்னும் போகணும். பாருங்க அருவி தண்ணி ஊற்றுறது தெரியுதுங்களா, பாறையில் தண்ணி ஊற்றுது, மேலேருந்து வருது அந்த வெள்ளதாரையிலேருந்து. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க அப்பா, கனவு கனவு. இங்கடா தண்ணி வரலையோன்னு பயந்துட்டேன், நான் தண்ணி வருது. வர்ற தண்ணி இதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல, இந்த குட்டையில் தேங்கி அப்படியே நின்றுது. வருங்க மண்ணுக்குள்ளேயே அப்படியே போய் தண்ணி வெளியில் போகுது. கடைசியாக ஒரு வழியாக அருகே இருக்கிற ஏரியா கொண்டாச்சு. ஓகே அடுத்தது அதுலேயும் மேலே போகலாம், இந்த மேலே நிறைய அருவியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். அதையும் இருங்க கம்மியாக இருக்குல்ல. தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. இந்தவா தண்ணி வந்து ஊற்றுறதே அழகாக இருக்குது.
பாரு தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்கு. இன்னும் போவோம். பாதை எப்படி இருக்குன்னு ஆண்டாப்பா பாரு. வாவ் செமையாக இருக்கு. செமையாக இருக்கணும். இந்த இடம் நல்லா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி நல்ல ஆழம். நான் இப்போ நேற்று இதில் பாறைகள் நிற்கிறேன் பாருங்க. பாறைகளுக்கு இதுலேயே மாதாள் தண்ணி அங்கெல்லாம் போனால் ஒரு ஆளே முழுகும். நான் கடைசியாக முடிச்சுட்டு தான் ஒரு தடவை குளிக்கணும்னு ஒரு ஐடியா. ஸோ பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு வருவோம். இன்னும் அது எப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். அருவி எங்கேருந்தா வருதுன்னு பார்த்துடணும். இன்னைக்கு போயிட்டே இருக்குது. ட்ரை பண்ணுவோம் எவ்வளோ போக முடியுதுன்னு தெரியல. பார்ப்போம். அருவிண்டாவா கல் ஒன்று இதாக இருக்குது. அப்பாடி வலிக்கு விட்ற மாட்டேங்க. தண்ணி ஓடி ஓடி மொழு மொழு இருக்கு. இது வேறு வா செம இல்லை. ஓ அருமை அருமை. செமையாக இருக்கணும். மேலே ஏறுறக்குள்ளே மூச்சு வாங்குது பயங்கரமாக. இதுக்கு மேலேயும் தண்ணி போகுது. அதுக்கு மேலே போக முடியுமா என்னன்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆளுங்கானா போயிருக்காங்க பார்ப்போம். இதுக்கு மேலே தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியல. பட் ஆனால் இங்கேருந்தே உற்பத்தி ஆகுது. மேலெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. பாறைக்குள்ளே வருது. வந்துங்க பாருங்க. இதுலேருந்து தண்ணி ஆரம்பிக்குது. ரொம்ப கிளியரான ஒரு தண்ணி. ஓகே கீழே போவோம். என் வாண்டி எங்கே இருக்குது பாருங்கள். உங்கள் தூரமாக நிற்கிது என் வாண்டி. என் வண்டி பாருங்கள் உங்கள் தூரமாக நிற்கிது. அதா தெரியுது. இந்த இடத்துலேருந்து தான் தண்ணி வெளியே போகுது. ஆனால் இதுக்கு மேலே தண்ணி எல்லாம் ஓடையெல்லாம் வறண்டு தான் இருக்குது. மழை காலங்களில் வரும்போது பயங்கர வெள்ளப்பெருக்கு மாதிரி இருக்கும். குற்றால மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேள் இருக்கிறவங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க அப்படின்னாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்க. சரியான ஆழம். இந்த தண்ணி உழுகிற இடம் நல்ல ஆழம். ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு இருக்குது. சரியான ஆழம். தண்ணி உழுந்து உழுந்து இந்த இடத்துலையும் கிட்டத்தட்ட இடுப்பா தண்ணிக்கு மேலே இருக்கு பாருங்க. முன்ப அவ்வளோ தண்ணி போயிட்டே இருக்குது. ஒரு அச்சம் இல்லை. இந்த அருவியில் தான் அந்த சவுதி பசங்க ஒரு நாலு பேர்த்த நான் பார்த்தேன். அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நடந்துக்கிட்டாங்க. பேசுனது ரொம்ப கனிவாக இருந்தது. அதே நேரத்தில் அவங்க கொண்டுட்டு வந்த பிரியாணியும்
நம்மளோட ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பஸ் பஸ் இந்த கோர ஆஹா சரி நாதா சுகு மத்தா சோச்சி சோ பாத ரகம் ஐ ஓய் ஓய் ஸ்வீ சோத்து லமா மா அசௌத அத குல்லு ஈகி போட்டோ கேப் குல்லு ஈகி போட்டோ அந்த கலாம் அந்த குல்லு ஈகி அவங்களுக்கு தேங்க் பண்ற விதமா அவங்க போட்டோவையும் இதல நினைச்சிட்டேன். நன்றி. ஓகே, இந்த அருவியோட ட்ரோன் ஷாட்டை இனிமேல் பார்க்க போகிறீங்க. வாங்க ட்ரோன் ஷாட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.